பாடங்களை படிப்பிக்கிறார். ஆனா அதெல்லாம் சும்மாங்க அது நானா செஞ்ச தப்பு அதனால தான் விழுந்துte எந்திரிச்சு வந்தேன். இல்ல உன்னோடு கர்த்தர் பேச விரும்புகிறார். உன் பிள்ளைக்கு வியாதி வந்துச்சே அது எதுக்காக பிள்ளை செஞ்ச பாவத்துக்கா பிள்ளைகளுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் பெற்றவர்களோடு கர்த்தர் பேச விரும்புகிறார் என்ற அர்த்தம். உன்னை தொடறதுக்காக தான் பிள்ளையை கர்த்தர் தொட்டார். இத கொஞ்சம் நீ புரிஞ்சு உணர்ந்து இன்னைக்கு உன் வாழ்க்கையை நீ ஒப்பு கொடுத்து பாரு என் புருஷன் திருந்தலை என் மனைவி திருந்தலன்னு சொல்லாத முதல்ல நீ கர்த்தருக்கு ஒப்பு கொடு சகை அப்படிதான் செஞ்சான் சகை நிமித்தமாய் கர்த்தர் அந்த வீட்டை ஆசீர்வித்தார் சகையினுடைய மனைவி ஆண்டவரை தேடி வரலையே சகையினுடைய பிள்ளைகள் யாரும் ஆண்டவரை தேடி வரல சகை மாத்திரம்தான் வந்தான் ஆனா அவன் நிமித்தமாய் கர்த்தர் அந்த வீட்டை ஆசிரியத்தார் அதே தான் கர்த்தர் வசனத்தில் சொல்றார் முதலாவது நீ இயேசு கிறிஸ்துவ விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவாங்க அவங்க சரியில்லை இவங்க சரியில்லைன்னு சொல்லாதே முதல்ல நீ யோகியமா என்னுடைய குடும்பத்தின் பிரச்சனைக்கே நான் தான் காரணம் கொஞ்சம் நான் வாயை அடக்கியிருந்தா இந்த பிரச்சனை கோர்ட்டு வர போயிருந்திருக்காதே என் வாய்க்கு காவல் வையும் ஆண்டு என் வீட்டின் சமாதானத்துக்கு குறைவே என் வார்த்தைகள் என் கோபம்தான் தயவுசெய்து என்னை ஒரு புது சிருஷ்டியாக மாற்றி என் வீட்டுக்குள் நிம்மதி வேணும் எங்கள் பிள்ளைங்க அனாதி ஆயிடக்கூடாது என் மனைவி அனாதி ஆயிடக்கூடாது தயசெய்து கிருப செய்யும் நான் ஒரு புது சிருஷ்டியை மாற ஆசைப்படுகிறேன் இந்த ஒரு விசை என்னை மன்னியும் கிருபி மேற்கமுள்ள கர்த்தாவே உண்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் நூறு வருஷங்கள் பூர்ணப்பட்ட வருஷங்கள் எங்களுக்கென்று ஆராதிக்க இப்படி ஒரு நேரத்தை ஒதுக்கி தந்தீரே இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு எனக்கு எங்களுக்கு ஆயுசை நீட்டி தந்தீரே நன்றி ஆண்டவரே நன்றி யாரெல்லாம் இன்றைக்கு ராத்திரி என்னை ஒரு புது சிருஷ்டியாக முதல் நாளிலேயே நீர் மாற்றும் மீதியுள்ள நாட்களின் ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளணுமே என்றெல்லாம் கேட்குறாங்களோ அவங்களெல்லாம் ஆசிர்வதி ஆண்டவரே உம்மிடத்திலே இறக்கத்துக்கு அளவே இல்லையே எத்தனை முறை உங்களுடைய மனசை நாங்கள் வேதனைப்படுத்தி இருக்கிறோம் இந்த ஒரு விசை எங்களை மன்னித்து எங்களை வாழ வேயும் நான் தான் காரணன்றத ஓப்பனாகவே நான் கன்ஃபஸ் பண்றேன் அவன் காரணம் அவன் காரணம்லாம் சொல்ல விரும்பலை நான் தான் காரணம் ஒத்துக்கிறவங்க எல்லாரையுமே உங்களுடைய திரு ரத்தத்தினாலே கழுவும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே